ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை தொகையல் பச்சடி சட்னி அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான கத்திரிக்காய்களை நம்மளுடைய இனிய மாடி தோட்டத்தில் பறிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஊத கொத்து கத்திரி ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய்களையும் பறிச்சுக்கிறேன் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் வெறும் வெண்டைக்காய் வச்சியும் பண்ணலாம் இல்லைனா வெறும் கத்திரிக்காய் வச்சும் பண்ணலாம் இல்லை இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ரெண்டு காய்களையும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா யானை தந்த வெரைட்டி பாருங்கள் சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்த காய்களை கட் பண்ணி வச்சாச்சு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பச்சை மிளகாவை போட்டு நல்லா வணக்கிக்கணும் பச்சை மிளகாய் நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கற வெண்டைக்காய்களையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு முக்கால் பதம் வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக புளி வெல்லம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப மைய அரைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அவ்வளோதாங்க நம்மளுடைய தொகையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடுகு தாளித்தோம் அப்படின்னா ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டில் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க